Hi, hello friends. Welcome to Jia Gardening. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் நம்ம வந்து மாடியில் எப்படி புதினாவை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா கடைகள்லாம் விற்கும்போது அது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா லீஃப்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய லீஃபாகவே நல்லாவே வளர்ந்துருக்கும் அடர்த்தியாக. ஆனால் நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஃப்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அது அது வந்து அந்த சைஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீனிஷ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லீஃப்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய லீஃபாகவே இருக்குது. எனக்கு வந்து அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து நீங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து எப்படி ரூட் வந்து வர வைக்கிறதுன்ற மாதிரி வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டதுக்கப்புறமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடய வளர்ச்சியை வந்து நான் வந்து அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வீடியோ தான். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டெம் வந்து மண்ணில் வச்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நான் 25 டேஸ்க்கு அப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது லீஃப் எல்லாமே நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது, ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே வந்து ஒரு பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது, இல்லை எந்த இலையுமே வந்து பழுப்பு நிறத்தில் கிடையாது, எல்லாமே வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து ஈஸியாக க்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஒரு 6 பாயிண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினாவே உங்களுக்கு வந்து நல்லா க்ரோ ஆகும் புதினா. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா மண் கலவை. மண் வந்து ரூட் நல்லா போகிற மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் நார் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட் வந்து அது ஈஸியாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கீ அடியில் வந்து நல்லா ரூட் போச்சு அப்படின்னாவே மேலே பார்த்திங்கன்னா புதினா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய லீஃப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மண் கலவை வந்து இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் புதினாவோ இல்லை வேறு ஏதாவது கீரையோ வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து மண் ரெடி பண்ணி அதில் உடனே வச்சிடாதீங்க. ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் ஆகுது அட்லீஸ்ட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா மண், இல்லைன்னா புதுசாக ரெடி பண்ணி ஒரு 1 வீக் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மண்ணில் வந்து நீங்கள் கீரையோ இல்லை புதினாவோ எது வேணால் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த மண் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி செடிகளுக்கு வந்து ஒரு போஷாக்கு கொடுக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கீரை வகைன்னு கிடையாது, நீங்கள் எல்லா செடிக்குமே இந்த மாதிரி டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதம். மண் ட்ரை ஆகாமல் நீங்கள் ஈரப்பதத்தோடு இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 ஆர் 2 டேஸ் கூட மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த செடி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் செடி புதினா. ஸோ புதினா வந்து அதாவது இந்த செடி வராமல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மண் வந்து ஒரு ஈரத்தன்மையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா வந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து மண்புழு உரம் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ மூன்றாவதாக நான் சொல்கிற பாயிண்ட் வந்து மண்புழு உரம் வந்து நீங்கள் கொடுங்க, வேறு எந்த உரமும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நான்காவதாக நான் சொல்ல வர்றது வந்து பூச்சி தாக்குதல் பற்றி. புதினாவுக்கு வந்து எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் தாக்கும் அப்படின்னா அதுக்கு தானாகவே வந்து உருவாகாது, எந்த பூச்சிகளும் வந்து அதுக்கு தானாகவே உருவாகாது. நம்ம பக்கத்தில் வந்து தக்காளி இல்லை வந்து மிளகாய் செடி துளசி செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்க பூச்சிகள் வந்து புதினாவையும் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா இலைப்பேன்னு சொல்லுவோம், கருப்பு கலரில் இருக்கும், அந்த இலையில் இருக்க சாரெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த இலையை வந்து அப்படியே செயலுக்க வச்சிடும். ஸோ அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்து பொதுவாகவே வந்து இதில் வந்து அதிகமாக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சாம்பல் வந்து லைட்டாக தூவி விட்டாலே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வேப்ப முன்னாக்கு தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், நீம் ஆயில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ பெருசாக ஒன்றும் பூச்சி தாக்குதல் இருக்காது. இந்த புதினாவோட ஸ்மெல்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய அளவிலான இப்போ பாம்புகள் கூட வந்து புதினாவோட வாசனை வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப அடர்த்தி ஏதாவது வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல புதினா வந்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம பெரிய விஷ ஜந்துக்கள் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி கூட வந்து நிறைய யூஸ் ஆகும் புதினாவை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா. அதுவும் இல்லாமல் வந்து மெடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 5வது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
நிறைய வந்து லீஃப் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா, அதை வந்து அப்படியே வளர விடவே கூடாது. ரொம்ப வளர்ந்துச்சு அப்படின்னா இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செடியும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அடிக்கடி கட் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் செடியை கட் பண்ணாமல் வளர்க்காதீங்க, கட் பண்ணி வளருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான், சன்லைட்டு. சன்லைட் வந்து கொஞ்சம் போதுமான அளவுக்கு வந்து இருக்கணும். அதாவது வந்து ரொம்ப அதிகமான டீப் வெயிலும் வேண்டாம், ரொம்ப கம்மியான வெயிலும் வேண்டாம். மிதமாக இருக்க மாதிரி ஒரு செமி ஷேட்டில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா புதினா வந்து க்ரோ பண்ணுறதுல நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நான் சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா புதினா வந்து 100% சூப்பராக வந்துடும். ஸோ நாம் இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ண வீடியோ, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.